நெல்லைப்பேட்டை 18வது வார்டு வேட்பாளருக்கு கூட்டணி கட்சியினர் ரகுமான்பேட்டை பகுதியில் நேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட பேட்டை 18வது வார்டில் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் போட்டியிடுகின்றார். இவருக்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் வேட்பாளரோடு சேர்ந்து அந்த வார்டிற்குட்பட்ட ரகுமான்பேட்டை பகுதியில் நேற்று வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளர் சுப்பிரமணியம் வாக்கு கேட்டு செல்லும் இடங்கள் அனைத்து தெருக்களிலும் பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக காணப்பட்டது. தொடர் பிரச்சாரமாக, ஓய்வற்ற பிரச்சாரமாக ஒட்டுமொத்த மக்களுடைய மனதிலே உதயசூரியன் சின்னம் வரும்பொழுது இந்த வார்டுதான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த வார்டுகளை சார்ந்த அத்துணை சமூகங்களை சார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு ஒரு சேர உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து 18வது வார்டினை முதல் மாமன்ற வார்டாக 55 வார்டுகளிலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களிலே முதன்மையான வேட்பாளராக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக இங்கு போட்டியாளர் என்று கருதக்கூடிய எந்த வேட்பாளர்களும் அதிகமான வாக்குகளை பெற முடியாத அளவிற்கு அவர்கள் டெபாசிட்டை இலக்க செய்யக்கூடிய வகையிலானவர்களாக உறுப்பினராக அவர் பதவி ஏற்பார். இதே இடத்தில் உங்களுக்கான நன்றியை தெரிவிக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினராக இங்கே வருவார் என்பதை கூறி மனிதநேய ஜனநாயக கட்சி மட்டுமல்ல தோழமை கட்சிகள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி போராடுவோம். திராவிட தமிழர் கட்சியின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் ஆதரித்து இன்று பேட்டை பகுதியான 18வது வார்டு சுப்பிரமணியன் அவர்களுக்கு அந்திய பகுதி மக்கள் அதிகமாக உள்ள பேட்டை எம்ஜிஆர் நகர் சத்யா நகர் ஆகிய பகுதிகளில் மக்கள் வெள்ளத்தோடு திமுக வேட்பாளர்களோடு திராவிட தமிழர் கட்சி தோழர்களோடு வீதி வீதியாக சென்று அவர்களுக்கு அமோக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற வேண்டும் என்று இன்று திராவிட தமிழர் கட்சி தோழர்கள் அனைவரும் களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைஞரின் மகனும் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கான ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகமெங்கும் அவருடைய ஆட்சி இருக்க வேண்டும். நெல்லை மாநகராட்சி 55 வார்டுகளிலும் திமுக வெல்ல வேண்டும் என்று திராவிட தமிழர் கட்சி சார்பாக அத்தனை மாநகராட்சி பகுதிகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் முயற்சியாக 18வது வார்டு சுப்பிரமணியர் அவர்களுக்கு மேட்டை பகுதியில் வாக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அமோக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவார் என்று கேட்டு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.